Assalamualaikum. Welcome to Zahi's Recipe. இன்னைக்கு நம்ம எப்படி மட்டன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 6 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து மட்டன் 1 கேஜி இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 ஆனியனும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 4-5 விசில்ஸ் வரைக்கும் குக்கரில் போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ 1 தம்மில் 1 மீடியம் சைஸ்டு ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச ஆனியன்ஸ்லாம் எடுத்துட்டு நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன். தக்காளி 5 பெரிய சைஸ் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளி மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய், மல்லியும் புதினாவையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் 3 டேபிள் ஸ்பூன், இப்போ நம்ம முன்னாடியே குக் பண்ணி வச்சிருந்த மட்டனெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த குக் பண்ணி வச்சிருந்த மட்டனில் உள்ள தண்ணியை இதில் இப்போ ஊற்றிடலாம். இப்போ நம்ம 10-15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக 1 பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க.
ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணினா நான் 6 கப்பு அரிசி போட்டிருக்கேன், அதனால் 9 கப் தண்ணீர் வரும். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் பாயில் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த அரிசி 60-70% குக் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தம்மில் இருக்கிற மீதி சோறில் லெமன் ஜூஸ் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிடலாம். ஃபுட் கலர் ஆரஞ்ச் தான் நான் ஊற்றுறேன். இப்போ மல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியனும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மட்டன் கிரேவி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்ததை இதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ அந்த தனியாக வச்சுருந்த சோறை இதில் போட்டுடலாம். அந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டுருங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு நான் வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸை நான் இதில் போட்டுடுறேன். இப்போ நம்ம 20-25 மினிட்ஸ் தம்மில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான மட்டன் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.